பிறப்புறுப்புலையும் ஆணோட பிறப்புறுப்புலையும் கரண்ட் ஷாக் எல்லாம் கொடுத்து வீரப்பன் ஓபனாவே வந்து அந்த டைம்ல சிஎம் இருந்த ஜெயலலிதாவை வந்து ஓட்டே போடாதீங்க சின்ன பின்னம் ஆயிடுவீங்க ஹீரோ மாதிரி நரேட் பண்ணாரு. ஹியூமர் அவர்கிட்ட வந்து செம்மையா இருந்துச்சு. என்னடா முட்டா பசங்களா இருக்கிறீங்களே, என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு குற்றவாளி, ஏகப்பட்ட கொலைகள் பண்ணிருக்காரு, சின்ன பையனை சாவடிச்சிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் வைடி, நான் உங்கள் வைஷோ. சோ டாபிக்கே தெரிஞ்சிருக்கோம், இந்த வீரப்பன் கதையை இன்ஸ்பயர் பண்ணி ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. கேப்டன் பிரபாகரன்ல இருந்து மம்முட்டியான்ல இருந்து அது மாதிரி தமிழ்லயும் சரி கன்னடத்துலயும் சரி ஏகப்பட்ட படம் வந்திருக்கு. ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல கூட ஹண்ட் ஆஃப் வீரப்பன் ஒரு டாக்குமெண்ட்ரியும் வந்திருக்கு. சோ இது வித்தியாசப்பட்டு இந்த டாக்குமெண்ட்ரி இருக்கு. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, இது வரைக்கும் வந்தது எல்லாமே வந்து போலீஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் கேட்ட கதைகளோட பாயிண்ட் ஆஃப் வியூவும். அவன் இத்தனை கொலை பண்ணியிருக்கான், இது பண்ணா அது பண்ணான்னு கேட்டதை வச்சுதான் வந்து இது வரைக்கும் வந்த கண்டென்ட் எல்லாமே வந்திருக்கு. பட் இந்த டாக்குமெண்ட்ரியில பெரிய மெயினான விஷயம் என்னன்னா, வீரப்பனே தன்னோட பயோகிராஃபிய வீடியோல நரேட் பண்றாரு. அந்த நரேஷனுக்கு ஏத்த மாதிரி விஷுவல வந்து ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல விஷுவலா காமிச்சிருக்காங்க இந்த டீம். ஏன் பார்த்தாங்க, இதனால என்ன யூஸ் அப்படின்னா, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல நடந்த ஒரு ஹிஸ்டரி. ஒரு ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணிருக்காங்க, அந்த ஆளுனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கிற மக்களுக்கு தெரியப்பட வேண்டிய ஒரு விஷயம். வீரப்பனோட கதை என்ன அப்படின்ற ஒன்லைன வந்து எல்லாருக்குமே தெரியும். சோ நாங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. அந்த டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்கு, கோசி முனுசாமி வீரப்பன் என்ற டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்குன்னா, சூப்பராவே இருக்கு. ஃபர்ஸ்ட் சீசன் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல 6 எபிசோட் இருக்கு. அதோட வீரப்பன் சின்ன வயசுல இருந்து எப்படி ரைஸ் ஆகுறாரு, கடைசியா வந்து அவரை வந்து ஒரு டீம் வந்து தமிழ்நாடு போலீஸோ கர்நாடக போலீஸோ சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவரை பிடிக்கிறதுக்கான ஒரு டீம் அனுப்புறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல இருக்கு. சினிமோட்டோகிராஃபியா இருந்தாலும் சரி, மியூசிக்கா இருந்தாலும் சரி, SFX இருந்தாலும் சரி, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளேவும் சூப்பரா இருக்கு. அவரு நரேட் பண்ணும் போது அப்படியே விஷுவல் அதுக்கேத்த மாதிரி விஷுவல் வர்றது. வீரப்ப மாதிரியே ஒரு கேரக்டரை போட்டு உண்மையா இருந்த கேரக்டருக்கு ரிசம்பிளாவே வந்து ஆர்டிஸ்ட சூஸ் பண்ணி சூப்பரா வந்து எடுத்திருந்தாங்க. எனக்கு பார்க்கும் போது அவர் நரேட் பண்ண விதம் வந்து ரொம்ப ஒரு ஹீரோ மாதிரி, ஹீரோ மாதிரி நரேட் பண்ணாரு. எப்படி சொல்றது, அந்த ஆக்டிங் ஸ்கில்ன்றது அண்ட் தென் ஹியூமர் அவர்கிட்ட வந்து செம்மையா இருந்துச்சு. சிச்சுவேஷனே அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏனோ தானோ எக்ஸ்பிளைன் பண்ணாம, அதாவது ஒரு நம்ம கிராமத்துல போய் ஒரு கேமரா வச்சு இது மாதிரி உன் வாழ்க்கையில நடந்ததை சொல்லுன்னா அவங்க ஒரு கோர்வையே இல்லாம சொல்லுவாங்க. பேசுறாரு, வெறியோடவும் பேசுற வீடியோவும் இருக்கு. ஒரு காட்டுக்குள்ள எந்த ஒரு டெக்னாலஜியும் அப்ப அந்த டைம்ல வந்து ரேடியோ பேப்பர் இது ரெண்டுதான் அவருக்கு வந்து கம்யூனிகேஷனு. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த ஆளுக்கு வந்து எப்படி இந்த பேசுற தெளிவு, அதெல்லாம் வந்து எப்படி இவ்வளவு தெளிவா பேசுறாரு, அதெல்லாம் வந்து ஆச்சரியமாவே தான் இருந்தது இந்த வீடியோ இந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கும் போது. இந்த வீடியோ வந்து அந்த டைம்ல வந்து நக்கீரன் கோபால் வந்து போய் எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து 9 hours இருக்கும் அந்த ஃபுல் டேப்பும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்லயே வந்து நிறைய சேனல்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, டிவி சேனல்ஸ், BBC இது மாதிரி எல்லாம். பட் நக்கீரன் கோபால் வந்து இந்த 9 hours வந்து போட்டாதான் நான் வந்து கொடுப்பேன், இல்லைன்னா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து அந்த 9 hoursல இருந்து கிளிப் கிளிப்பா எடிட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் பண்ணி இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சீசனா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த 3 episodes வந்து வீரப்பன் எப்படி ரைஸ் ஆகுறாரு, எப்படி போலீஸுக்கும் அவருக்கும் கேங் வார் நடந்தது, யார் யார் என்னென்ன பண்ண அப்படின்றது தெளிவா சொல்றாரு. இந்த 4th episode தான் வந்து பார்க்கவே முடியல. என்ன காரணம்னா, அந்த ஊர் மக்களை வந்து கவர்மெண்ட் போலீஸ் எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணாங்கன்றது டீட்டெயிலா வந்து இதுல வந்து விஷுவலாவும் சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களும் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 months வந்து கவர்மெண்ட் வந்து அந்த மக்களை வந்து அது பேர் வந்து ஒர்க் ஷாப் அப்படின்னு ஒரு அந்த பில்டிங் பேரு, அந்த இடத்துல வந்து அவங்களை அடைச்சி வச்சு ட்ரெஸ் இல்லாம கரண்ட் ஷாக்கு, பெண்ணோட
பிறப்புறுப்புலையும் ஆணோட பிறப்புறுப்புலையும் கரண்ட் ஷாக் எல்லாம் கொடுத்து அவ்வளவு சித்திரவதை பண்ணி அவங்கள வந்து இது மாதிரி எல்லாம் கொடுமை பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த மக்கள் வந்து வீரப்பனை நேர்லயும் பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது, ஹெல்ப் பண்ணதும் கிடையாது. பட் அவருனால வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாருனாலனா கவர்மெண்ட்னால. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றது வந்து 6th எபிசோட்ல கிளியரா தெரியுது. என்ன காரணம் அப்படின்னா, வீரப்பன் ஓபனாவே வந்து அந்த டைம்ல சிஎம்மா இருந்த ஜெயலலிதாவை வந்து சொல்றாரு, அவங்களுக்கு ஓட்டே போடாதீங்க, சின்ன பின்னம் ஆயிடுவீங்க, வேற யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்றாரு. அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன்ல வந்து ஜெயலலிதா வந்து படுதோல்வி வந்து அவங்க தோத்துடுறாங்க, அவங்க நின்ன கான்ஸ்டியூஷன்லயே வந்து தோத்துடுறாங்க. இவரு சொன்ன வீடியோ வந்து அந்த டைம்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. அதை பார்த்து ஒரு கேம் சேஞ்ச், எலெக்ஷன் சேஞ்சே மாறி இருக்கு. அதனால ஈகோ கிளாஷ் ஆன ஜெயலலிதா பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவங்க எப்படிப்பட்ட ஒரு, அது கேட்டா அயன் லெடின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து. அதனால ஏகப்பட்ட கோடி வந்து அந்த வீரப்பன்ற ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த மக்கள் கொடுமை பண்ண மக்களை வந்து கொடுமை பண்ண போலீஸுக்கு வந்து கடைசியா வந்து கொடுத்த அங்கீகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெடலும் லேண்டும் வீடும் ப்ரமோஷனும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இன்னும் வரைக்குமே வந்து சரியா போய் சேரல. அது ரெண்டு கவர்மெண்ட்டும் சரி, டிஎம்கேவும் சரி, எடிஎம்கேவும் பாதிக்கப்பட்ட மக்கள்னு சொல்லும் போது எனக்கு ஒண்ணு கேட்கணும்னு தோணுது. இப்ப வந்து அவ்வளவு கொடுமை பண்ணது காரணமே வீரப்பன் இருக்கிறத காட்டி கொடுக்கறதுக்கு தானே. உனக்கு தெரியுமா, காட்சி கொடுத்துட்டா போயிருச்சு, தெரியாது இல்ல அவங்களுக்கு, எல்லாருக்குமே தெரியாது இல்ல வீரப்பன் இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா, நீ தான் சொல்லு சொல்லுன்னு சித்திரவதை பண்ணா யாராவது ஒருத்தரும் சொல்லிடுவாங்கல்ல. வீரப்பனும் என்ன பண்ணிருக்காரு, ஒரு சில பேர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க போலீஸ் கிட்ட. அந்த இன்ஃபார்ம் பண்ண ஃபேமிலிய போயிட்டு காலி பண்றது, அந்த வீட்டுல சின்ன பையன் இருந்திருக்கா அவனையும் காலி பண்ணிருக்காரு. கேட்டா வந்து நாளைக்கு அவன் வளர்ந்து என்ன காலி பண்றதுக்கு வருவான், மிச்சம் சொச்சம் எதுவுமே வைக்க கூடாதுன்ட்டு ஒவ்வொரு குற்றவாளியும் வந்து ஒரு குடும்ப சூழ்நிலையில ஏதோ ஒரு வழியில தப்பு பண்ணிடுறாங்க. அப்புறம் அதை ரியலைஸ் பண்ணிட்டு திரும்பி பழைய மாதிரி மக்களா வாழணும்னு நினைக்கும் பொழுது அதை அக்செப்ட் பண்ணி வாழ விடணும். நடுவுல வந்து இந்த டாக்குமெண்ட்லயே சொல்லியிருப்பாங்க, அவர் வந்து சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் தன்னோட கைப்படவே லெட்டர் எழுதி நக்கீரன் கோபாலுக்கு அனுப்புறாரு. நக்கீரன் கோபாலும் போய் பேசி சரண்டர் ஆயிடுங்க, எல்லாம் சுமூகமா பண்ணிடலாம், கவர்மெண்ட் கிட்ட நான் போய் பேசுறேன். அப்ப வந்து கலைஞர் சிஎம்மா இருக்காரு, அவர்கிட்ட போய் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி வீரப்பனும் ஒத்துக்கிட்டாரு. அந்த டைம்ல கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆன உடனே இவரை பிடிக்கிறதுக்கான தனி படையெல்லாம் அமைச்சு ஏகப்பட்ட செலவு பண்ணி ஒரு சைடு மக்களை இது பண்ணி இதை வந்து சுமூகமா முடிய வேண்டியது திருப்பி வந்து ஹைபிக்கு போகுது. ஒரு சைடு வீரப்பனால போலீஸ் ஆபீசரும் பாதிக்கப்படுறாங்க, இன்னொரு சைடு போலீஸுனால மக்களும் பாதிக்கப்படுறாங்க. ஏகப்பட்ட பேரை வந்து போலீஸ் சுட்டுட்டு அவங்களுக்கு பக்கத்திலே வந்து டெய்லரிங் ஒரு ஆள் வச்சிருப்பாங்க, அவங்க வந்து அந்த காஸ்டியூம் ரெடி பண்ணி பொதுமக்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வீரப்பன் ஆளை நாங்கள் இன்னைக்கு பிடிச்சோம், வீரப்பனா தப்பிச்சு ஓடிட்டாரு, இது மாதிரி ஏகப்பட்ட பொதுமக்களை போலீஸுமே வந்து காலி பண்ணியிருக்கு விசாரணைன்ற பேரில். ஏகப்பட்ட கொலைகள் இதுல நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு சில கும்பல், அதாவது வீரப்பனுடைய சாதி மக்களே வந்து அவரை வந்து ஒரு குலசாமி குலதெய்வம், இந்த டாக்குமெண்ட்லயே ஒருத்தவன் சொல்றான் இப்ப கூட வீரப்பன் இருந்தாருன்னா அவர் கேங்ல போய் நான் சேருவேன், என் பையனுக்கு அவர் பேரு தான் வைப்பேன் அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா முட்டா பசங்களா இருக்கிறீங்களே, என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு குற்றவாளி, அதை ஒத்துக்கணும். ஏகப்பட்ட கொலைகள் பண்ணியிருக்காரு, சின்ன பையனை சாவடிச்சிருக்காரு, யானைகளை சாவடிச்சிருக்காரு, மரத்தை வெட்டியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது வந்து அவர் மட்டும் தப்பு பண்ணல, ஏகப்பட்ட போலீஸ் ஆஃபீஸரும் பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டு இவர் பேர் வந்து போட்டிருக்காங்க, அது வீரப்பன் பண்ணியிருப்பான் வீரப்பன் பண்ணியிருப்பான்னு. பட் இருந்தாலுமே நல்லது பண்ணியிருந்தாலுமே அங்கே இங்கே தப்பு பண்ணியிருக்காரு, அது உண்மை, அவர் குற்றவாளி தான். அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும். ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து மனக்காவலன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஹீரோ ஹீரோ பர்சனா வந்து போர்ட்ரேட் பண்றாங்க, அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. அவரு என்ன இருந்தாலும் ஒரு கிரிமினல் தான். ஒரு சைடு வீரப்பனோட பொண்ணு பேசுவாங்க,
இன்னொரு சைடு வீரப்பனால இறக்கப்பட்ட ஒரு போலீஸ் ஆபீசரோட பொண்ணு பேசுவாங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே அவங்க அப்பாவை வந்து சின்ன வயசுல நேர்ல பார்த்தது கிடையாது. வீரப்பன் வந்து தண்ணி வெடி வச்சு பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு 22 போலீஸை. ஸோ அதுல பாதிக்கப்பட்ட பொண்ணும் வீரப்பனோட பொண்ணும் நேருக்கு நேர் பேசிக்க மாட்டாங்க. பட் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிற விதமும் அவங்க எங்க அப்பா பண்ணது தப்பு தான் அப்படின்னு வீரப்பன் பொண்ணு பேசுறதும் அவங்க எமோஷனலா பேசுறது வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்தது. இது மாதிரி ஏகப்பட்ட டச்சிங்கான போர்ஷன்லாம் இதுல இருக்கு. ஒரு சூப்பரான டாக்குமெண்ட்ரி தான். இதை மறக்காம எல்லாரும் பாருங்க. Z5 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரிவ்யூவில் இல்லை வேற ஒரு வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறோம். நான் உங்கள் வைடி. நான் உங்கள் வைஷ். பை.